தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிகள்படி கட்டப்படுகிறதா என தமிழக சுகாதாரத்துறை உரிய விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. வணக்கம் மகேஸ்வரி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, தமிழகத்தில் மருத்துவ கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களான திருவள்ளூர், கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் 2021 முதல் 2022 ஆண்டுல மருத்துவ கல்லூரிகள் அமைக்க தமிழக அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்துள்ளது. அந்த மத்திய அரசினுடைய 60% நிதி உதவியுடன் கட்டவுள்ள இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணை விதிகளின்படி கட்டப்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்து குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி திருவாரூர் மாவட்டம் முடிகொண்டான் என்னும் இடத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறப்படுவது என்னவென்றால், தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி மருத்துவக் கல்லூரிகளில் 75,676 சதுர அடி பரப்பளவுக்கு கட்டப்பட வேண்டும் எனவும், கூட்ட அரங்கு 1,200 சதுர மீட்டர் பரப்புக்கு கட்டப்பட வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விதிகளை மீறி திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் 3,107 சதுர மீட்டர் பரப்புக்கு கூட்ட அரங்கு கட்டப்பட்டதாக அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் குற்றம் ஒன்றை சாட்டியிருந்தார். மேலும் கட்டுமான பணிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் அதிக தொகையை குறிப்பிட்டுள்ளதாகவும், ஒரு கல்லூரிக்கு குறிப்பிட்டுள்ள தொகையை இரு கல்லூரிகள் கட்ட முடியும் என்றும், இதனால் பொதுமக்களுடைய வரிப்பணம் வீணாகுவதாகவும் அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் புகார் ஒன்றை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த மனுவானது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களான சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நாமக்கல்லில் புதியதாக கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி இடிந்து விழுந்த விபத்தை சுட்டிக்காட்டிய நீதியரசர் அவர்கள், மருத்துவக் கல்லூரிகள் தரமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்புக்கு நீதியரசர்கள் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கினார். மேலும் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிகளின்படி கட்டப்படுகின்றதா என்பது குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை செயலாளருக்கு நீதியரசர்கள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த மனு தொடர்பாக பிப்ரவரி மாதம் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும் மேலும் தேசிய மருத்துவ ஆணையத்திற்கும் தற்போது ஒரு உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளார். கோபி, உங்கள் கூடுதல் தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.